நேர் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாம்பார். சுரக்காய் சாம்பார் வைக்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி, ஒரு பல்லாரி, ரெண்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா மூணு, அதுக்கடுத்து பாசி பருப்பும் துவரம் பருப்பும் வந்து நினைக்க ஃபஸ்ட்டு தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன். இப்போ சுரக்காய் சாம்பாரில் ரொம்ப மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது. டயாலிசிஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. இதை பண்ணிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சிறுநீர்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். சுரக்காய் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீர் பெருக்கும் பேர் இருக்குது. என்ன பண்ணிக்கிறேன், அந்த சுரக்காயை புதுசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பை மண் சட்டியில் வேக வச்சுக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு என்னன்னா தண்ணி லைட்டாக மண் சட்டியில் ஊற்றிட்டேன். என்ன பண்ணிக்கிறேன்னா பருப்பை நல்லா கழுவியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வச்சு தண்ணியில் வேக போடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வந்தால் தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் அப்படியே பருப்புலேயே வேகட்டும், தண்ணியிலே நல்லா மண் சட்டிலே வேகட்டும். பருப்பு நல்லா வந்துருச்சு பாருங்கள். அப்படியே இப்படி லைட்டாக அப்படி கிண்டிவிட்டாலே போதும், மண் சட்டியில் நல்லா பருப்பு வந்துடும். என்ன பண்ணிக்கிறேன்னா தேவையான சுரக்காய் பாருங்க, ஃபஸ்ட்டு சுரக்காய் போட்டுக்கிறோம். அது உள்ளே போட்டுக்கோங்க. என்ன தக்காளி வெங்காயம் கிண்டிவிட்டா போதும். சுரக்காய் பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், வெந்துச்சுன்னா கம்மியாயிரும். நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருக்கேன்ல. இப்போ மசாலு 3-4 கரண்டி போட்டுக்கிறேன். குழம்பு மசாலு சீரகம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். மஞ்சள் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு பாருங்களா. கட் பண்ணுதா, இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தேவையான தண்ணி. பார்க்க நிறைய இருக்குமா இருக்கும், ஆனால் வெந்துச்சுன்னா கொஞ்சம் கொண்டு ஆயிரும். அதுக்காக தான் அவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம. பாருங்களேன், ஒரு கொதி கொதிச்சா போதும். பூரா அந்த சுரக்காய் பூரா அந்த சாறு பூரா இறங்கி நல்லா வெந்துடும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. நல்லா கிண்டியாச்சு பாருங்களேன், அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பார்க்க நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் சுரக்காய் முழு சுரக்காய் அப்படி போட்டதுனால அப்படி தான் இருக்கும் நம்ம குழம்பு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. நல்லா நான் சுரக்காய் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெந்துச்சுன்னா கம்மியாயிரும். அதனால தான் சுரக்காய் அப்படியே போட்டேன் பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தாளிச்சுக்கிறோம் குழம்பை. நாடேடி குழம்பை லைட்டாக தாளிச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, வத்தலு தாளிச்சுக்கிறோம் லைட்டாக. பாருங்க தாளிச்சாச்சு, ரெடி குழம்புல அடியே போட்டுறோம் ஓகேங்களா. லைட்டாக தண்ணி குழம்பு அடி அதாங்க, நல்லா தாளிச்சாச்சுங்க. அப்படியே இறக்கி வச்சுருங்க. வேணாம் சாம்பார் ரெடி. நல்லா சுரக்காய் சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருங்க. இதோடய பயன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சுரக்காய் சாப்பிட்டா அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குங்க, அதனால தான் சுரக்காய் சாம்பார் சாப்பிட்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முனியாண்டி கைமணம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.